லியோ படத்துக்கு மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சுது. அனிருத்தோட பிஜிஎம் ஒர்க் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்குன்னு லோகேஷ் ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணார். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், அனிருத் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் லியோன ஹேஷ்டாக் போட்டு அதில் ஃபயர், பிளாஸ்ட், கப்பு மாதிரியான எமோஜிஸ்லாம் போட்டிருக்காரு. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம் அனிருத்தோட பிஜிஎம் ஒர்க்கும் இன்னையோட முடிஞ்சுது. ஆக்சுவலாக அனிருத் கிட்ட இருந்து ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. படத்தோட ஃபைனல் அவுட்புட்டும் இவர்கிட்ட வந்து தான் முடியும், ஏன்னா பிஜிஎம்மை ஃபைனலாக தாங்க ஆட் பண்ணுவாங்க. அதே போல் ரெண்டாவது படத்தோட முதல் ரிவ்யூவும் இவர் தான் கொடுப்பார். அந்த வகையில் அனிருத் இப்போ போட்டிருக்க போஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிருக்குன்னு மட்டும் நம்ம எடுத்துக்காமல் படமும் நல்லா வந்திருக்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். இதே போல் தான் ஜீலர் படத்துக்கும் ஜவான் படத்துக்கும் முதல் ரிவ்யூவை செம்ம பிளாஸ்ட்டாக அனிருத் போட்டிருந்தார். ரெண்டு படங்களுமே வசூலில் பெரும் ரெக்கார்டையே செட் பண்ணிச்சு. இப்போ லியோவுக்கும் அதே மாதிரி தான் இமோஜ் போட்டிருக்காரு. ஸோ லியோ எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ படத்தில் மொத்தமாக 6 அதிகமான சாங்ஸ் இருக்க போல். அதில் 4 பேடாஸ் சாங்லாம் வந்துருச்சு. ரிமைனிங் அன்பு எனும் ஆயுதம், ஐ ஆம் ஸ்கேர்டு மாதிரியான சாங்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே சிங்கிள் ட்ராக்ஸாக விட தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. அதில் அன்பு எனும் ஆயுதம் சாங் இன்றைக்கி ரிலீஸ்னு தான் இன்டர்வியூவில் லோகேஷ் ஷேர் பண்ணார். ஆனால் லான்ச் பண்ணலை. இப்போ தான் ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சதில்லை. நாளைக்கு இந்த சிங்கிள் ட்ராக்கை பற்றின அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர்லேயே அனிருத்தோட பிஜிஎம் ரிப்பீட் மோடில் தான் போய்கிட்டுருக்கு. மொத்த படத்துக்கும் அனிருத் எந்த மாதிரியான சம்பவத்தை இறக்கி வச்சுருக்கிறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வர அக்டோபர் 19 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு 4 மொழிகளில் படம் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.